தமிழ்நாட்டில் கடந்த 12ஆம் தேதி இந்தியன் 2 திரைப்படம் லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் சங்கர் அவர்கள் தயாரிப்பில் வெளியானது. அந்த திரைப்படத்தில் இசேவை மையம் மற்றும் ஆதார் சேவை மைய தொழிலாளர்களை இழிவாகவும் ஊழல்வாதிகள் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியில் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இசேவை மையத்தில் கையெழுத்திடப்படும், ஆதார் புகைப்படம் பெற முடியும் என்று காட்சிகள்லாம் இடம்பெற்றுள்ளது. இசேவை மையத்தில் அந்த மாதிரியான பணிகள் எதுவும் கிடையாது. ஆதார் சேவை மையத்திலும் புகைப்படம் எடுக்கும் பணி மட்டுமே நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அளிக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பணியாளர்கள் தரவுகளை பதிவேற்றுகின்றனர். இசேவை மையத்தில் அங்கீகாரம் செய்ய எதுவும் வழிவகை இல்லை. தவறான சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இந்தியன் 2 திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரவுகளீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. இசேவை மையத்தில் முக்கியமாக பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவன இசேவை மையத்தில் அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை உபகரணங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்ய எதுவுமே நிர்வாகம் தரப்பில் வழங்கப்படுவதில்லை. ஊழியர்களுக்கு மிக குறைந்தபட்ச ஊதியமே அரசு நிறுவனங்கள் வழங்கி வருகிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்தியன் 2 திரைப்படத்தில் வரும் காட்சிகள் இசேவை மைய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இது காட்சிகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானதாக உள்ளது. இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் இசேவை தமிழகத்தினுடைய இசேவை மையங்கள், தமிழகத்தின் டாக்டிவ் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய, அது ஒரு பொதுத்துறை நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய இசேவை மையம் கிட்டத்தட்ட 22,000 மையங்கள் என்பது தமிழகத்தில் இருக்கிறது. அத்தனை மையங்களிலுமே இப்போ ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கு. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லக்கூடியவர்கள் வேலை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்களை இழிவாக பேசுவது, லஞ்சம் வாங்குறாங்க என்று பேசுவது என்பது மிகவும் கொடூரமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். சங்கத்து சார்பாக நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் மயம். இப்போ நான் போய் ஒரு டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா, எனக்கு நான் இப்போ டேட்டாஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, தரவுகள் கொடுத்தேன்னா அது தரவுகள் உள்வாங்கி கொண்டு எனக்கான என்ன அதுக்கான பணம் இருக்குது, அந்த பணத்தை திருப்பி ஓடிபி மூலமாக கேட்கும், என்னோடய ஃபோனுக்கு வரும், இல்லை வெரிஃபிகேஷன் ஆன பிறகு தான் நம்ம பணத்தை கொடுக்குறோம். இதில் லஞ்ச லாவண்யத்துக்கு ஊழலுக்கு எந்த விதமான இதுவே இல்லை. கோரிக்கை சொல்லிடு. அதாவது அந்த திரைப்படத்தில் வர இசேவை மைய, ஆதார் சேவை மைய காட்சிகள் தொழிலாளர்களிடையே பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வேகமாக வளர்ந்து வர துறை பார்த்தீங்கன்னா ஐடி துறை தான். அந்த ஐடி துறையிலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது இசேவை மையம் தான். அதனால் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த காட்சியை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு தர உள்ளிட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.